இப்போ வந்து ஃப்ரைடே மார்னிங் இது ஃப்ரைடே மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் பால் காய்ச்சிட்டு இருக்கேன் பால் காய்ச்சிட்டு டீயோட ஆரம்பிக்கலாம் நம்மளுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பால் காஞ்சிட்டு இப்போ டீ போட்டுட்டு அப்போ வேலையை கண்டினியூ பண்ணக்குள்ள உங்களுக்கு லாகாக இருக்கு போஸ்ட் பண்ணுறேன் இந்த மஞ்சள் தண்ணி நம்ம வீட்டில் தெளிக்கிறதுலாம் ஆன்மீகமும் இருக்கு அதே நேரத்தில் அறிவியலும் இருக்கு நம்ம இந்த மஞ்சள் தண்ணியை வீட்டில் தெளிக்கிறோம்னா நம்ம ஆடி மாசத்துல அம்பாளுக்கு உகந்த மாதம் அதனால இந்த மஞ்சள் தண்ணியை வீடு ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணா பாசிட்டிவிட்டிஸ் வந்து நிறைய கிடைக்கும் அது மட்டும் இல்லாம எதிர்வினைகள் நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் போயிடும்னு ஒரு நம்பிக்கை அப்புறம் அறிவியல் ரீதியா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மஞ்சள் வந்து ஒரு கிருமி நாசினியா நம்ம பாக்குறோம் ஆன்டிபயோட்டிக்கா பாக்குறோம் இதை வந்து நம்ம வீடு முச்சோடும் தெளிக்கிறதால வீட்டுல இருக்கிற கெட்ட கிருமிகள்லாம் அழிஞ்சிடும் அப்படின்னு அறிவியல் சொல்லுது அதனால தான் வாசலில் மஞ்சள் குங்குமம் வைக்கிறது ஆன்மீக ரீதியாக வந்து அது நம்ம ஒரு மங்கள பொருளாக வாசலில் வச்சா வாசல் வந்து அம்மன் வாசம் செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை அதனால அந்த அம்மன் வாசம் செய்கிற இடத்துல நம்ம மஞ்சள் குங்குமத்தை வச்சா நமக்கு எல்லா நல்லதும் கிடைக்குங்கிறதுக்காக அதில் மஞ்சள் குங்குமம் வைக்கிறோம் அறிவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் போயிட்டு வரும்போது நம்மளுடைய காலில் இருக்கிற கிருமிகள் வீட்டுக்குள்ளே வராமல் தடுக்கப்படுறது அந்த வாசலில் வச்சுருக்க மஞ்சள் தாங்க அதனால தான் இந்த மஞ்சள் தண்ணியை வந்து ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் நாங்கள் வந்து பயன்படுத்துகிறோம் இப்போ இந்த மஞ்சளை வந்து நம்ம வீடு ஃபுல்லாக தெளிச்சிடலாம் அதுக்காக தான் இது இப்போ பாருங்க இதெல்லாம் வாஷ் பண்ணி நம்ம வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாச்சு இனிமேட்டு வந்து நம்ம சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் சாமி கும்பிட்டு வந்துடலாம் எப்பயுமே வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி சாமி கும்பிடுறது வழக்கம் சாமி கும்பிடும்போது நம்ம கையில் இருக்கிற காலையில் விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிடும்போது சும்மா சாமி கும்பிடக்கூடாது நம்ம சாமி கும்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொருள் வந்து நம்ம வச்சு சாமி கும்பிடும் சாமி கும்பிடணும் ஏன்னா காலையிலே வந்து நம்ம வெறும் இதால் மணி அடிக்கக்கூடாது அப்படி மணி அடிச்சோன்னா சாமிக்கு ஏதாவது நிவேதனம் பண்ணணுங்கிறதுக்காக ஏதாவது ஒரு பொருள் வந்து நம்ம வந்து சாமி கிட்ட வச்சு அது கற்கண்டா இருக்கலாம் கருப்பு திராட்சையா இருக்கலாம் சர்க்கரையா இருக்கலாம் ஏதோ நம்மள கையில இருக்கிற பாலா இருக்கலாம் எது உங்களால முடியுதோ அதை எடுத்து வச்சு காலையில விளக்கேத்தி வச்சு சாமி கும்பிட்டுடுங்க அதுக்கப்புறம் நீங்க விரதம் இருக்கிறவங்களாகட்டும் சமைக்கிறவங்களாகட்டும் சமைச்சு அதுக்கப்புறமாக நம்ம மதியம் நீர் விளவுனாலும் இல்லைனாலும் ராகு காலத்துக்கு முன்னாடி நீங்க சாமி கும்பிட்டாலும் ஓகே தான் ஆனா ஃபர்ஸ்ட் காலையில மார்னிங் எழுந்து விளக்கேத்துறப்போ ஏதாவது ஒண்ணு பாருங்க நான் கற்கண்டு எடுத்து வச்சிருக்கேன் கற்கண்டோ இல்ல ஏதோ ஒரு பொருள் நமக்கு இனிப்பான பொருள் பால் ஏதோ ஒரு பொருள் வாழைப்பழம் ஏதோ ஒரு பொருள் எடுத்து வச்சு நம்ம சாமிக்கு வைக்க இந்த வழக்கம் இன்னைக்குன்னு இல்ல டெய்லியுமே வந்து நம்ம விநாயகருக்கு பக்கத்துல ஏதோ ஒரு இனிப்பு பொருள் இருந்துகிட்டே இருக்குங்க இப்ப வந்து நான் சாமிக்கு பூ போட போறேன் கட் பண்ணிட்டு காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா டீ மட்டும் குடிச்சிட்டு மாடிக்கு வந்து துணி எடுக்க வந்திருக்கேன் ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கிறதால நைட் டைமில் துணி மிஷினில் போட்டு காலையில் ஒரு 9 மணிக்கெலாம் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் ஏன்னா சீக்கிரம் காய்ச்சிடும் இன்றைக்கி வெயில் அதிகங்கிறதால சீக்கிரமாகவே காய்ச்சிடும் அப்படியே நம்ம செடிங்களுக்கெலாம் ஒரு காய் சொல்லிட்டு போனால் தந்தேன் காலையில் இதுக்கு வந்து தண்ணியெலாம் ஊற்றிட்டேன் நான் இந்த செடி பாருங்களேன் எவ்வளோ பூ பூத்துருக்குங்க அப்படியே பார்க்கறதுக்கு ஒரு பொக்கே ஃபீல்டில் இருக்குது பாருங்க ஆர்டிஃபிஷியல் செடி மாதிரியே இருக்குது ஒரு செடி வாங்கி வச்சா போதுங்க ஒரு ஃபேமிலிக்கு தேவையான பூ ஃபுல்லாக கிடச்சிடும் துணி காஞ்சிடுச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு கீழே போயிட்டு சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் சட்னி தான் அரைக்க போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 டொமேட்டோ மட்டும்தான் தேவை டொமேட்டோ மட்டும்தாங்க டொமேட்டோ மட்டும் இல்லைங்க டொமேட்டோ ரெட் சில்லி பவுடர் உப்பு இப்போ வந்து நம்ம இந்த டொமேட்டோவை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதில் வந்து 2 டொமேட்டோ 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் உப்பு கல் உப்பு போட்டிருக்கேன் தேவையான அளவு இதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் ஃபைன் பேஸ்டா அவ்வளோதாங்க சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த தாளிப்புக்கு மட்டும் ஒரு 2-3 பல்லு பூண்டு உரிச்சு ஃபைனாக சாப் பண்ணி வச்சு அந்த தாளிக்கும் போது அந்த எண்ணெயில் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஃப்ளேவரபுல்லாக இருக்கும் இப்போ வந்து நம்ம கடாய் ஆன் பண்ணிக்கலாம் கடாய் சூடானதும் அதில் வந்து கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க ஏன்னா இது நம்ம ஆல்ரெடி வந்து வதக்கவும் கிடையாது
அதனால தாளிக்கக்குள்ள கொஞ்சம் தாராளமா எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோ. அந்த கடுகு வெடிச்சிட்டிருக்கு. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பிஞ்ச் அளவு வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் கறி லீஃப் எடுத்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்னோம் இல்லையா அந்த பூண்டு வந்து இதை பாருங்க ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பூண்டோடைய ஃபிளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. இது கொஞ்சம் ஃபிளேவர் வரட்டும், ராஸ்மல் போகட்டும், அதுக்காக கொஞ்சம் வரைக்கும் இருக்கும். இப்ப வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்க மிக்சிங்க இதுல வச்சு இது அந்த ராஸ்மல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டுங்க. ரொம்ப பிளேவரபிளா இருக்கும். இந்த நேரத்துல வந்து உங்களுக்கு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிட்டு உங்களுக்கு உப்பு வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இது இப்ப கொதிக்கட்டும். இந்த சட்னியை நீங்களும் வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் வந்து ரெண்டே ரெண்டு டொமேட்டோ, ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு ரெண்டு கார்லிக், கறி லீஃப், உப்பு, இது மட்டும்தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். ஈஸியா ரெடிமேட் சட்னி எங்கேயாவது நம்ம வெளில போயிட்டு வந்தோம்னா சட்டன்னு ரெடி பண்ணிடுவோம். காலையில பாத்தீங்கன்னா டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து தோசை ஊத்திட்டு இருக்கேன், சட்னியை ரெடி ஆயிடுச்சு. இப்ப சாப்பாடு கொடுத்துட்டு நம்ம மதியம் லஞ்ச் வைக்க ரெடி பண்ண வேண்டியதுதான். ஹாய் டியர்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம தக்காளி புலாவ் தான் செய்ய போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். குக்கர்ல வந்து சூடு பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் என்னென்ன எடுத்து சுத்தன்னு பாத்தீங்கன்னா ஜாதிபத்ரி, கல்பாசி, பட்டை, அன்னாச்சி மொக்கு, பிரியாணி இல, கிராம்பு, முந்திரி பருப்பு இதான் எடுத்து வச்சுட்டாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டப்பா வந்து நெய், அரோமா அக்மாக்கி எடுத்து வச்சிருப்பேன். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நாலு பெரிய சைஸ் டொமேட்டோ எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருப்பேன் கியூப் சைஸுக்கு. இப்ப வந்து நம்ம இப்ப குக்கர்ல சூடு பண்ணிக்கலாம். இப்ப வந்து குக்கர் சூடானதும் பாத்தீங்கன்னா நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பாட்டி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் இந்த டம்ளர்ல நான் வந்து மூணு டம்ளர் வந்து ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த ரேஷியோக்கு நீங்க தண்ணி வச்சா போதும், அதிகமா வைக்க தேவையில்ல. இது எப்பயும் நம்ம நார்மலா சாப்பாடு செய்யற ரைஸ் தான், அதனால நம்ம ஒன்னு இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து தக்காளி நல்லா வந்து பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம பூண்டு இருக்கு இல்லையா அதை வந்து ஃபைன் பேஸ்டா ஆக்காம இந்த மாதிரி ஒண்ணுக்கு பாதியா வந்து எடுத்துக்கோங்க பல்ஸ் மோட்ல போட்டு, அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனியா ஆட் பண்ணிக்கிட்டு இது தனியா ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்க நல்லா பெரிய ஸ்பூனால ஒரு ஸ்பூன் வந்து நான் கல்லுப்பு எடுத்து வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம்.
வந்து உப்பு போதுனாலும் செக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க தண்ணி ஊத்த ஆரம்பிச்சிரலாம் அப்புறம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் टर्मरिक स्पून टी स्पून पाकोंी स्पून आड पड़े अब पाती मल तोल रेपून सेकून रेपून नेक्स्ट पाती वीटल अरच कुछ रेपून एलास्मल ना वरिक उप उपलब्ध सोया सीड्स सैडिशा नाम वा रे नाला सोया सीड्स रोम टेस्टा ना विटमिन मिनरल उड़मुक रोम हेल्थी ना अद्क बॉल पड़ने हाट वाटर सोप पड़ी वे सोप ना मिक्स पड़ो सोक रेपून चिल्ली पाउडर गरम मसाला कुछ ऑयल எல்லாத்தையும் போட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க
இப்போ வந்து ஒரு கடாய் ஆன் பண்ணி அதுல வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் இதல நீங்க வந்து ஆனியன் டொமேட்டோ இதெல்லாம் போட்டு செய்யலாம் அதெல்லாம் போடாம நான் இதல mix பண்ணி வச்சிருந்த மசாலா ஜஸ்ட் ஆயில் கடுகு ஜீரகம் மட்டும் சேர்த்து செய்யலாம் இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சிம்பிளாவும் இருக்கும் டேஸ்டியாவும் இருக்கும் சிம்பிளாண்ட டேஸ்டியாவும் இருக்கும் இது இத நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வந்து ஜீரகம் கடுகு ஆட் பண்றேன் कदली सिंपल शायद इसे इन्होंने इन बातें समझ पा रहे हैं कंडीप्टर, बट ऐसे आता है। इन द स्टेज लांडे, हमारे मसाला अच्छे नॉलेज है, आधा ऐड करने के लिए। आस मल्ला को बताऊं। और 5 मिनट्स पातेंगे ना अल्लाह हाई फ्लेम ला अच्छी कुक पन्नगा ठीक है अबे हाई फ्लेम ला अच्छी बिठेंगे कुछ ना रास मल्ला पो बता तो टर्न ऑफ पने इतने सब पन्ने में नहीं ला फ्राइडे मॉर्निंग व्लॉग வந்து இதோட முடிவுங்க இது வரைக்கும் வஷ்னி ஹோம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கனா ப்ளீஸ் கீழ இருக்கிற அந்த レッド கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு வரும் நிறைய ரெசிபிகல்ஸ் வந்து இந்த சேனல்ல இருக்கு நீங்க ஃப்ரீயா இருக்க டைம்ல போய் விசிட் பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாம वीटल ट्रे पड़ी पांग कंपा रेमेमें सिंपल ना सडन रेडी पड़ेल रेडी पड़े ना नेक्स्ट वर्क नाम पाकल इतना रास्मल पोटो नम सोया चिक्स रेडिया सिंपलान रेसीपी रेडिया सूडा वो फेमिली सर्व पड़ेंगे சூடா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க மறக்காம வஷ்னி ஹோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம பிரியாணியோட டேஸ்டே இருக்கும்ங்க இது ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்க இந்த பிளாவை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க सूडान सुवयान टोमेटो पुलाव वित् सोया सिक्स रोम्बवे टेस्टिया इरुक्कुम नींगलुम ट्राई पन्नुंगा ट्राई पन्नि पार्त्तु एप्पडि इरुक्कुन्नु सोल्लुंगा फ्राइडे व्लॉग मुड़ी मरकाम वर्षनी होम रेड कलर बटन सब्सक्राइब बटन प्रेस पन्नी सब्सक्राइब पन्निकोंगा अप्पडिये पक्कत्तुल इरुक्क बेल आइकॉन क्लिक पन्नी ऑल कोडुत्तुकोंगा अप्पदान नान पोडुर वीडियो इंस्टेंट नोटिफिकेशन वरुम ओके बाय थैंक यू